எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபிட்மா சமையல். இன்றைக்கி என்ன சமையல்னா ராயல் சீமா ஸ்பெஷல் கார தோசை, அதாவது முட்டை கார தோசை தான் பண்ண போகிறோம். நம்ம சவுத் இந்தியனில் நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை ரெசிபி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்குங்க. அது மாதிரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எந்த தோசை பிடிக்கும், முட்டை தோசை தாங்க பிடிக்கும். ஸோ இந்த முட்டை தோசையை நல்ல ஸ்பெஷலான ஒரு சட்னி ரெடி பண்ணி தோசை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான். கண்டிப்பாக இதை பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 20 காஞ்ச மிளகாயை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. உரித்து வச்ச பூண்டு பல் ஒரு 15 சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல இந்த சைஸில் பளிங்கி சைஸில் புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பையும் போட்டு சட்னி வந்து எப்படி அரைக்கணும், நல்ல நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தோசையில் வச்சு அந்த சட்னியை மசாலா பண்ணும்போது நமக்கு சரியாக தேய்க்க வரும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துட்டு மூடி போட்டு மிதமான தீயில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சட்னியை கொதிக்க வைக்கணும். பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே அருமையான டேஸ்டில் காரசாரமான மிளகாய் சட்னி. இப்போ நம்ம அடுத்து தோசை பண்ணலாம். தோசை மாவு எடுத்துக்கணும். ஆனால் தோசை மாவு வந்து இந்த பதத்தில், அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தோசை சுடுறதுக்கு சரியாக வரும். கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். மாவை நல்லா கலந்து எடுத்துக்கணும். மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை மொறு மொறுன்னு வரும். அது மாதிரி கல் வந்து ரொம்ப சூடு பண்ணிடாமல் கொஞ்சம் மிதமான தீலையை வச்சு தோசையை இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அப்புறம் நம்ம முட்டை தோசைக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் போட்டால் தான் அந்த ஓரம்லாம் நமக்கு மொறு மொறு மொறுன்னு வரும். ஓரளவுக்கு தோசை வெந்ததுக்கப்புறம் சட்னியை ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தோசை ஃபுல்லாக இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிதமான தீயில் மாற்றி தோசையை திருப்பி விட்டுட்டு திரும்பவும் தேவைன்னா எண்ணெய் போட்டு தோசை வந்து நல்லா ஒரு ஸ்பெஷல் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த அளவுகளில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.